ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிம்ஸ் கேம்ஸ். என்ன பார்க்க வரலாம்? நேற்று முன்னாடி வந்து ஒரு மைன்கிராஃப்டில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது இந்த வீடு கட்டுறது அந்த மாதிரி தான். இந்த நான் சர்வீஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னு இல்லை. இந்த கேமில் எனக்கு பெட்டு ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த ஜாம்பி ஸ்கெலிட்டன்ஸ் க்ரீப்பர் நான் அன்றைக்கி ஒன்று பச்சை கல்லில் ஒருத்தர் காமிச்சோம்ல, அவன் தொல்லை இதில் தாங்க முடியாது. வீடு கட்டணும், இஷ்டப்பட்டு நம்ம சரையில் கட்டினோம்னா வந்து வெடிச்சு விட்டு ஒரே நொடியில் எல்லாத்தையும் நான் செய்யப்பிடும். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் எப்படி அதெல்லாம் தாக்கு பிடிக்கணுன்றதை என் சொல்லி கொடுக்குறேன். இதில் ஷீல்டு இருக்குது, நம்ம அயன் இருக்குது, அயன்லேருந்து கோல்டு இருக்குது, ஸ்டோனு வுட்டு. ஆட பாவி ஸ்பானிங்கே ஜெங்கலா. சத்தம் வாழ்வாழ்கள் பக்கத்தில் ஓசி இருக்குது, தேவைப்படும். ஓட்டு வச்சு தான் நம்ம நிறையா பண்ணணும். ஓட்டு வச்சு நிறைய வீடியோ கட்டுவாங்க, நீங்கள் நிறைய ஓட்டு காட்டணும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு கிடைக்குது கடைக்கு கடைக்கு எடுத்துக்கோங்க. அப்படி வந்துட்டு டக்குனு டக்குனு வாங்க முடியாது. இங்கே ஸ்டோன் இருக்குது, அங்கே தான் இங்கே ஜெங்குள் இருக்குது. ஜெங்குள் பயம்னு எனக்கு பிடிக்காது, நான் ஓடி. நீங்கள் வேணால் ஜெங்குள் பயம் இருக்கலாம்னா அங்கே பேரட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் வேணால் சேம் பண்ணலாம். இதை உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் கிடைக்கும். அது ஏதாவது ஒன்றுக்கு தான் கைஸ் கிடைக்கும், சொல்ல முடியாது. உடச்ச உடனே ஸ்டிக் கிடைக்கும், ஏதாவது ஒன்றுக்கு தான் கிடைக்கும். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன். எல்லாத்தையும் சிக்கடி, இது பரவாயில்ல, லக்கு போல நிறைய. ஆடா பாவி, இதில் கிடைக்கல பார்த்தீங்களா? அதான் பறக்க முடியும், ஆனால் இதில் நல்லா பறக்க முடியாது. டபுள் ஜம்ப்பு எதோ கொடுத்தாங்க. ஆனால் இந்த பாறைக்கு பயமே பிடிக்காது. ஆனால் அதே கொடுக்குறானுங்க, இதுதாங்க சில காண்டு. ஸ்கெலிட்டன் மண்டையெல்லாம் வருவான் இதில், அவனெல்லாம் ஒரு பால் அடிக்கும். ஆனவனும் அடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு நல்லா வச்சுக்கோ, இது எனக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இங்கே நான் உடச்சு கட்டுற பாருங்களேன். கொஞ்சம் தான் ஒன்று எடுத்துட்டேன் இருக்கிறானா? கேவ் இருக்குது, போனோம். கோல் இருக்கும், கோல் வேணும். கோல் இங்கே இருக்கும், கேவில் தான். அதுக்கு கஷ்டம் எம்மா கேஸ் பாருங்க. இதுக்குள்ளே உழுதுனாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் வேலை இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு வில்லேஜ் கிடச்ச நல்லா இருக்கும், டஸ்ட் வில்லேஜ். ஏன் அவங்க வேறு ஒரு பயம் தெரியுது கேஸ், அதே ரெக்கான. இந்த பயம் மட்டும் எப்படியோ தவிக்கணும் கேஸ், ரொம்ப டேஞ்சரஸான பயம். இந்த சுகர் கேனே சாப்பிட முடியாது, நம்ம சாப்பாட்டு இதில் ஒன்றுமே கிடையாது. ராபிட்டு இதில் கொஞ்சம் தான் கிடைக்கும். ராபிட்டு வீட்டு எனக்கு கிடைக்கிற வீட்டில் ஃபர்னஸ்னு ஒன்று, அது வந்து நம்ம ஸ்டோன் வச்சு செய்யணும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்ஸு, இப்போ நான் ஓ கூட்டுன்னு எடுத்தல, அதை வச்சுது அதை வச்சுலாம் நம்ம அதில் போட்டு தான் நம்ம செய்யணும். அது அப்போ தான் சமைக்க முடியாது எல்லாம். அப்படி தான் நம்ம அந்த ஐஎம்ஐ கோல்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். வெயிட் ஆகும் கூட இல்லை மிஸ். ஆமாம், இந்த களிச்செடி தொலை தாங்க வில்லேஜ் வில்லேஜஸ் வில்லேஜஸ் ஒரு வில்லேஜும் கிடைக்கலான்னு இங்கே ஒன்றும் காலப்படலாம். ஏஸ் இதில் வில்லேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் கவலைப்படலாம் வேணாம். நீங்கள் வேணா அங்கே இங்கே ஓடுங்க, ஏதாவது வில்லேஜ் கிடைக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது பயம் தெரியும், பயம்னா இப்போது இங்கே சென்னைனா அங்கே வந்து சேலம் அந்த மாதிரி. இது வந்து இப்போ பாருங்கள் கிடைச்சிச்சு ஒரு தேசத்து வில்லேஜ், ஆக்டிவ் வில்லேஜ் தான். இதில் டெட் வில்லேஜ்னு ஒன்று இருக்காங்க, ஒரு நிறைய ஜாம்பிஸ் இருக்கும்.
இந்த வில்லேஜில் எனக்கு பிடிக்காது ஒன்று இருக்குது, அவங்க ஒருத்த நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை போட்டு நிறைய டைம் அவங்ககிட்ட இருந்தால் நான் செத்துக்கிறேன். ஏவே கொஞ்சம் எடுத்துக்கலாம், இது வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். இது வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்யலாம், ரெண்டு செய்யலாம். எதாச்சும் செய்யணும், வீட்டுனா என்னன்னு தெரியும். இந்த மாடு கொடுப்பாங்கள்ல, ஒரு புல்லுனா அந்த மாதிரி இல்லை கைஸ், இந்த வயல்லாம் ஒரு புல்லு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் கை. அதை உடைக்க வேணாம், அதை உடையக்கூடாது. உடைச்சோன்னா அங்கே ஒரு காட்டில் பார்த்தோம்னா இது மாதிரி வந்து ஒரே மீதி மீச்சு போட்டுருவான். அவன் அடி அவன் அடி நான் தாங்கினதே கிடையாதுப்பா. போன மாதிரியா, நல்ல வேலை வரல போ இல்லை கணக்கில் இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எங்கடா போச்சு, நீங்கள் வில்லேஜில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போவே அங்கே போய் லூட்டெல்லாம் எடுத்துருங்க. பிளாக்ஸ் மித்தோடைய ஹவுஸ் இல்லையா இங்கே? இங்கே மேலே செஸ்ட் இருக்கும், சரி அது இந்த வீடு இங்கே பாருங்க, இதுதான் டஸ்ட்பின். கேரட் கேஸ், கேரட் தான் போடும். என்ன குழந்தை பார்க்காதே, ஆ வாங்கி உணவு கொடுக்குது கிட்ட, பார்க்காத பார்க்காத அப்படியே ஓடிடு. மொத்தம் ஏழு அப்சீன், மூணு ஆப்பிளுக்கு. அடடா, நம்மளுக்கு ஒரு நல்ல வீடு தான் கிடச்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாம் அப்கிரேடரா, இவனுடையதான் கேஸ், இவன் நம்மளுக்கு யூஸ் ஆவான். எடுத்துக்கலாம், இங்கே இதை உடச்சிடாதீங்க, இதுக்கு வேறு தான் லாபா. இது ஒன்று எடுத்துக்கலாம், கில்லர் பண்ணியா இனையா வீடு ஒண்ணுமே இல்லை. பிளாக் ஸ்மித்தா பெட் எடுக்க வேணாம், நம்ம பெட் நாமளே ஓனா செஞ்சுக்கோம். என்னாச்சு இங்க நிறைய ராபிட்டோட தோல்லாம் இருக்கு. கேரட்ஸ் இங்கேயே நமக்கு வேணும், பிளாக் மித்து வருது, இவன் தான் நமக்கு வேணும். ட்ரேட் பண்ணு, ட்ரேட் பண்ணு, ட்ரேட் பண்ணு, ட்ரேட் பண்ணு. என்னடா சீரோ, இதோ பாருங்க சிவன் தாங்கிஸ் நம்பிக்கணும். அயன் ஸ்வாடு எல்லாத்தையும் தான் கொடுப்பான். ஆ இவனும் வேணும் கேஸ், இவனும் வேணும். நம்மளால மேட்ச் பண்ணுறதுனாலே போதும் கேஸ். ஓ அது இவனுடைய வீடு தானே இது, என்னடா நான் உனக்கு இப்படி அடி வாங்குறேன். டே ஃபார்மர் ஃபார்மர் இல்லைடா, நிற்க முடியும். இங்கே இவன் தான் ஃபார்மரா, வாடா 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 பண்ணுற. இவன் தாங்க எம்ப்ளாய் கொடுக்குறான், ஒன்னே ஒன்று கொடுத்துட்டா. சரி இது கொஞ்சம் கேரட் எடுத்துடுறேன், நின்னாலே கேஸ் கிடைக்கும், கேஸ் நின்னாலே கிடைக்குங்க. பரவாயில்ல, எவ்வளோ கேரட்டு, 21 கேரட்டு. எங்கடா போன, எங்கடா போன, ஐயோ கோலமே கோலம் வராங்க, கோலம் 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 குர்ரா தூங்குல. இல்ல இல்ல ஓண்ட ஓட்டத்துல நான் பயந்தே போயிட்டேன் கேஸ். ஹாய் தம்பி,
கொஞ்சம் தள்ளு, நான் போய் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். எப்படி தெரியுமா கேட் பெட்டு தினும், இது வச்சிங்கன்னா இங்கே வீட்டு கிடைக்கும். வீட்டை நீ எடுத்துக்கிட்டு இது பண்ணினா பிரெட் வரும். கிடைக்கிற பிரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அப்புறம் கிடைக்காது கேஸ். இங்கே போய் தூங்கிடுவோம். என்ன ஜாம்பிஸ் வரும் கேஸ், ஜாம்பிஸ் வந்து எல்லாத்தையும் சாவடிச்சு அப்புறம் நம்மளே சாவடிக்கும். அதான் இதில் காண்டி. இப்போ நம்ம இவனை அடிச்சதுக்கு அயன் குளம் வெளியே பழி வாங்குறதுக்கு நின்னாலும் நிற்பான். நிற்கிறானா? இல்லை. இங்கேருந்தே நம்ம கம்மு லூட் வச்சுட்டு போயிடணும். வேலைலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அது அங்கே தான் நிற்கிறோம். இது ஆபத்து கேஸ், ஆபத்து, பெரிய ஆபத்து கேஸ். போடணும் அப்படியே தீம் பார்க்காம என்ன எல்லா பூனையும் சாகுங்க. எப்படி பூனை இல்லை, எல்லா ரேபிட்டும் சாகும். எப்படி இதுக்கு பக்கத்தில் இப்படி இருந்தால் இங்கே டெசர்ட் டெம்பிள் இருக்குமே, இருக்கா டெசர்ட் டெம்பிள்? டெசர்ட் டெம்பிள் ஐயோ, அங்கே அயன் குளம் வேறு இருக்கிறாங்க கைஸ். அங்கே தான் கைஸ் நாங்கள் தாண்டணும். என்னடா இது பூனை? இருடி உங்கள் டைம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபிஷிங் ராட்லாம் வேணும். ஃபிஷிங் ராட் நம்ம கிட்டே இல்லை கைஸ். ஏ இங்கேயும் வீடு இருக்கு, வாங்க சொல்லு. இது போய் லூட் வச்சுருவோம், லூட் நிறைய கிடைக்கும். இவன் வீடா இது? என் வீட்டில் ஒன்றும் இருக்காது, இட்டு போன வீடு. செஸ்ட்டு அதிப்பட்றா, யார் வீட்லையும் செஸ்ட் மட்டும் இருக்க மாட்டேங்க. யாரப்போ ஒரு செஸ்ட்டுமே இருக்காது. சிலந்தி வேறையா? எங்கடா எங்கடா சிலந்தி? எங்குது எங்குது? என்னது இந்த மாதிரி டசர் பயமே சுத்தமாக பிடிக்காது கீஸ். அதனால் எடுத்துகிட்டு போகலாம், இந்த விலையாக இருக்கு. கேவ் கொஞ்சம் டெரரிஸ்டான கேவ். ஏ எங்கடா வில்லேஜ்னு கேட்டிங்கன்னா இது இங்கே தான் வேலை தான் இருக்கிற அங்கோலம். போனோம் கையாலே அடிச்சு போட்டுருவோம். அவனை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐட்டம் வேணும். ஐயோ அங்கே தான் இருக்கிறான். முடிச்சு அப்படியே நீஷாக போய் முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன் இல்லை செஸ்ட் இருக்கா? ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. ஒரே ஒரு பயம் கண்டுபிடிச்சிட்டேன் கேஸ். அடுத்த பயம் ஊ கேஸ், இப்போதான் கேஸ் நிம்மதியா இருக்கு. அதே ஜங்கலா காமெடி பண்ணாங்க. கொக்காவின் பேரட் கேஸ், பேரட் பேரட். நீ சாப்பிடுவியா பேரட்? நான் சாப்பிடுக்கேன். இருங்க இந்த பேரட் அப்படின்னு நம்ம டைம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். வீடு இல்லை, சிட் ஸ்டாண்ட் பாருங்க கேஸ். நம்மளே ஏறி உட்காந்துக்கிச்சு. இந்த பேரட்டை நம்ம பத்திரமாக கூட்டு போகணும். அதுவும் கஷ்டப்பட்டு சரியில்லையே கண்டுபிடிச்சோம். கஷ்டமும் இல்லை, ஆமாம் கிடச்சது கேட்டு நான் அதை போக மாட்டேன்.
சுகர் கேனும் இது இங்கே சாப்பிடுமா? அது எதுக்கு இருக்கா இருக்கான்னு செக் பண்ணிவிடுவேன். நான் ஓடிடுங்க. பேரட் பேரட் செத்து வீட்டு கிடைச்சுதா? ஒண்ணுமே இந்த வேற டைம் பண்ண முடியாது. ஃபோர்க் நிறைய இருக்கு, எடுத்துக்கலாமா கைஸ்? ஓகே, கொஞ்சம் தேவைப்படும், எடுத்துக்கணும். நம்ம வேற பெட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம். ஜங்கு டெம்பிளா? கைஸ், உங்களுக்கு அந்த கொடூரமான சத்தம் கேட்டுதா? அப்படியே நம்ம ரிட்டன் போயிட்டு இப்படி வேலைக்கு வாது கேஸ். உங்களுக்கு மேரட்ஸ் நிறைய இருக்கு, டைமிங் தான் வழி இல்லை. இந்த ஜங்கிள் போய் முட்டி போன ஐடியாஸ் கேட்பாக போகிறோம். கேஸ் அங்கே பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், எங்கேயும் அந்த பேரட்டை காணோம். அது வந்துடும், அது இப்போ இங்கே வரும் பாருங்க. ஸோ வருதா? நம்ம டைம் பண்ணதுனால வரும். ஏய், கீழே இறங்கு. ஹாய் கோழி, அந்த விட இன்னும் கொஞ்சம் ஆட்டையை போட்டது இருக்கு. கேஸ், செங்கு வேக மூட்டு தவிச்சிட்டோமா? இல்லை, தண்ணிக்குள்ள போனால் தான் தப்பிக்க முடியும் போலையே. தண்ணிக்குள்ளே போனால் அங்கே வேறு டேடன்ட்டுக்கிறான். அம்பெல்லாம் தூக்கி அடிப்போம். ஏ, வா 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 வா, தேடி நிற்கிட்டுங்களா? எடுத்துட்டேண்ணா. சரி, தொடங்கி குடிச்சாலே பயந்து ஓடுது. ஆ, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பாருங்க பாருங்க. வேண்டா வேண்டா வேண்டா, ஹாய் பண்டா. ஐய், அடிக்காத அடிக்காதா, இது வேறு அடிக்குங்க. ஜங்கிள் ஊட்டி அப்படா எனக்கு முடியுது. ஏய், எங்கடா கொஞ்சம் பேரட் எடுக்கணும். டேய், பேரட் எடுக்கடா, பேரட் எடுக்கடா. பறந்துச்சு. ஏய், பேரட்டு பறந்து சும்மா இருக்க மாட்டேன், சும்மா சும்மா. ஏய், வா 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 வா. அப்படியே கடக்குறேன். எங்க கைஸ்,
சீஸ் பரட்டக்கணும். ஐயோ நைட்டே ஆக போகுது கைஸ். நம்மளுக்கு ஒரு நல்ல பயம் அது ஃபாரஸ்ட் எந்த ஜாம்பி சூஸ் பண்ணால் கூட வேண்டி கொடுப்பேன். என்ன நம்ம பேரட்டோட சாமி குழந்தைய வந்துட்டேன். சிறுத்தை பற்றி வந்துருக்கு சிறுத்தை. நம்ம டேரக்டாக நம்ம அயனிக்கே அப்கிரேட் ஆகிட்டோம்ல கைஸ். நான் ஃபஸ்ட்டு உட்டுக்கு அப்கிரேட் ஆவாங்க, அதுக்கு ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆவாங்க. இங்கே பாருங்க நம்ம நைட்டு ஃபுல்லாக ஓசி தீர்ந்துக்கோம். இதுக்கு ஒரு வழி இருக்குது. செட்டிங்ஸுக்கு போயிட்டு கேஸ் சவுண்டு கேட்டுதா? கேஸ் இங்க பாருங்க கேஸ். பார்த்தீங்களா கைஸ் இவங்க திருட்டுத்தனத்தை? கீஷ் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு கீஷ். உன்னை எப்படி மேலே கொண்டு வருதுன்னு தெரியுமா? இது எப்படி மேலே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியுங்க. இப்படி நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பறந்து வரும். அப்படியே இந்த இடத்து விட்டு வேற பயமாக கண்டுபிடிச்சிட்டு ஆ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க இருங்க, இது என்னதுன்னு பாருங்க கைஸ். அடாடா கைஸ், நம்ம ஆசைப்பட்டது கைஸ், நான் ரொம்ப ஆசைப்பட்டது கைஸ். இதுக்குள்ள நான் ஒரு டைம் வந்து நான் வந்து எனக்காக ஐயன் எல்லாத்தையும் நான் மீன் பண்ணணும் காசு. அதாடா ஃபுல் லூட்டிங் தான் கேச்சுங்கமே. இந்த கோல்டெல்லாம் வேறு கிடைக்கும் கைஸ். இப்போ நம்ம இதுலேருந்து ஓ கூட்டு செஞ்சோம். ஓகோ 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 40 ஓகே கைஸ். நம்மளுக்கு இனிமே எங்கேயும் தப்பிக்கலாம் வேணாம். இந்த பயமே நம்மளுக்கு போதும் இங்கே. எதுக்கு எதுக்குடா இப்படி கட்டணும்னு கேட்டீங்களா? அதுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே பாரு, இது கட்டிட்டு நம்ம இப்போ இதில் நின்று தான் லூட் அடிக்க வரும். எங்கேருந்து வருது இந்த டொங்கு 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 சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லு. நான் மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதான் செட்டிங்ஸுக்கு போயிட்டு அப்படியே சரியாக போய்ட்டு இங்கே இதை மூடுறது முன்னாடி ஒன்றே ஒன்று சட்டம் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ டார்ச் இதுக்குள்ளேயே நம்ம ஒரு குட்டியாக ஒரு இடம் மாதிரி ஒன்று கட்டிக்கலாம். இப்போதைக்கே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால தான் இங்கே சிங்கியை கட்டிக்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு இடம். ஏன்னா வெளியே நிறைய ஜாம்பி சத்தம்
நைட்டு தூங்க விடாதுங்கள். அதனால் தான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 25 நிமிஷம் போயிடுச்சுன்னு. சரி, அவங்கள அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.